வணக்கம், நான் உங்கள் பூந்தோட்ட ரவி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகச் செல்கிறேன். இன்றைய பதிவில் அவர செடிக்கு மிக குறைந்த விலை வெறும் 65 ரூபாய்க்கு எப்படி ஒரு பந்தல் போடுவது என்பதை பற்றி உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் வீட்டு மாட்டுத் தோட்டத்தில் அவரை செடிக்காக நான் போட்டிருக்கிற பந்தல். மர கடையில் அந்த மரம் இல்லை, இந்த ரீப்பர் கடைகள் கிடைக்கும், விலை குறைஞ்ச விலையில் கிடைக்கும், கிலோ 10 ரூபாய், இல்லை அடிக்கணக்கில் சில கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னலுக்கு கண்ணாடி விற்கிற கடை, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கார்பெண்டருக்கு சொன்னாலும் இந்த ரீப்பரை உங்களுக்கு பயந்து தருவோம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரீப்பரை வச்சு இந்த பந்தலை நம்ம அமைக்க போகிறோம். முதல்ல இந்த ரீப்பரை வந்து சதுர வடிவிலோ அல்லது உங்களுக்கு தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செவ்வக வடிவிலோ முதல்ல அந்த ரீப்பரை மட்டும் கட்டிடணும். இதன் குறுக்கில் வந்து பார்சல் கட்டுற கயிறு, இது பயிற்சி சொல்ல கிடைக்கும், ஒரு ரோல் 50 ரூபாய், அது வந்து 250 மீட்டர் இருக்கும் குறைஞ்சபட்சம். இந்த வந்து அந்த பிளாஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கயிறை நீங்கள் உபயோகித்து குறுக்கும் நெடுக்கவும் நீங்கள் பந்தலை கட்டிடலாம். பந்தலை கட்டிட்டு நீங்கள் உங்கள் எங்கே தேவையோ அங்கே இந்த பந்தலை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். நான் வந்து வீட்டு தோட்டத்திலேருந்து கயிறு கட்டி மாடி தோட்டத்துக்கு இந்த அவரை செடியை கொண்டு வர வந்துருக்க வர போகிறேன். அதுக்காக இந்த பந்தலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஒரு அருமையான பந்தல். பொதுவாக அவரை செடிக்கு வந்து ஆடிப்பட்டம் தான் ரொம்ப சிறந்தது. ஆகஸ்ட் முதல் நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த அவரையை விதைக்கலாம். இது நான் ஏற்கனவே அவரை பந்தல் போட்டு இதே மாதிரி பந்தல் போட்டு அதில் வந்து அவரை செடியை அப்படியே ஏற்றி வச்சுருக்கேன். இது பாருங்கள், அவ்வளோ செழுமையாக பச்சை பசியல் நின்று புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. அவரையில் தாயாக வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் இன்றைக்கி உலகம் முழுவதும் அதிக பயன்படுத்துகிற காய்கறியில் அவரையும் ஒன்று. இந்த அவரை வந்து சீனாவில் அவரை காய்கறிக்காக நிறைய பயிர்றாங்க. மியான்மர், பிரேசில் போன்ற நாடுகளில் அவரை விதைக்காக, அவரை கொட்டைக்காக இதை வந்து நிறைய பேர் பயிர்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த அவரை கோடி பந்தலில் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பந்தலில் வந்து ஏற்கனவே 2 செடி போட்டலாம். பீர்க்கங்காய் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இது காய்ச்ச மூச்ச உடனே அவரைக்காய் நமக்கு காய்க்கும். அவரையில் வந்து நிறைய புரதம் சத்து நார் சத்து இருக்கத்தால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அவரை ரொம்ப பயன்படும். இதில் வந்து போலாட்டுகள் இருக்கத்தால் கர்ப்பிணி பெண்கள் பருவில் வர குழந்தைகள் வந்து மிக ஆரோக்கியமாக எந்த குறைவும் இல்லாமல் வளர இந்த அவரை வந்து பயன்படும். மேலும் இதில் பொட்டாஸ் சத்து அதிகமாக இருப்பதால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் நான் பிளாஸ்டிக் பைப்பு, அதாவது ஒயரிங் பைப்பை வச்சு போட்டிருக்கேன். இது இதுக்கு பற்றி வீடியோவை உங்களுக்கு முன்னமே நான் சொல்லியிருக்கேன். இது பிளாஸ்டிக்கில் வச்சும் ஒரு குறைந்த செலவில் நம்ம வந்து பந்தல் அமைக்கலாம். இது வந்து 1 இன்ச் பைப்பில் திராட்சை கொடியை போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப செலவு கம்மி. இதை அடிக்கடி பயன்படுத்தி தேவையில்லாதபோது நம்ம இதை நம்ம திருப்பி கட்டி வச்சுக்கலாம், அதாவது ரீயூஸ் பண்ணலாம். மேலும் அவரை வந்து டிசம்பர் ஜனவரி மாதம்தான் பூக்கும். நம்ம எப்போ அவரை வச்சாலும் நிறைய பேர் அவரை வச்சுட்டு பூக்கலன்னு கஷ்டப்படக்கூடாது. இது குளிர்கால பயிர், அதனால் குளிர்காலத்தில் தான் இது நிறைய பூ பூக்கும். பூக்கும்போது தேமோர் கரைச்சலும் பெருங்காயமும் கொஞ்சம் கலந்து தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சலை நம்ம எடுக்கலாம். அவரை வந்து பல நோய்களை தீர்க்க வந்திருக்கிறதில் இதை பயிரிட்டு பலன் பெறுமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய முந்தைய அரிய பதிவுகளை பார்த்து பயனடைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலம் தெரிவிங்க. உங்கள் சந்தேகத்துக்கு உடனுக்குடன் பதிலளிக்கிறோம்.